ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஃபென்ஸ் மார்ட் தமிழ். உலகத்தின் போர் முறைகள் மற்றும் ஆயுத முறைகள் கடந்த சில ஆண்டுகளில் வெகுவாக மாறிவிட்டது. பல்லாயிரக்கணக்கான துருப்புகள், பீரங்கிகள், துப்பாக்கிகள் எல்லாம் களத்தில் இருந்து குறைந்து வருகின்றன. எல்லாமே விமானங்கள், ஏவுகணைகள், ஏவுகணை தடுப்பு தளவாடங்கள், சக்திமிக்க ட்ரோன்கள் என மாறி வருகின்றனர். ஆனாலும் ரேடார்களின் கண்களில் மண்ணை தூவிவிட்டு நினைத்ததை முடிக்கும் குட்டி ராட்சச விமானங்கள், குறிப்பாக குறிப்பிட்ட இடத்தில் துல்லியமாக பாம் வீசி எதிரிகளை சின்னாபின்னமாக்கும் விமானங்கள் இராணுவத்தை பலமாக்குகின்றன. இந்த வகையில் நமது இந்திய விமானப்படையின் வலிமையை இரு மடங்காக அதிகரிக்கும் வண்ணம் உலகின் ஆற்றல் மிகுந்த சண்டை விமானமான ரஃபேல் விமானங்களை வாங்கி குவித்து வருகிறது. அது மட்டுமில்லாமல் ஒருபடி மேலாக சென்று அதே விமானங்களை இந்தியாவில் தயாரிக்கவும் தொடங்கியுள்ளது. அடுத்து உலகத்தில் ரஷ்யாவை தவிர யாரிடமும் இல்லாத S-400 மற்றும் ஹைப்பர்சோனிக் ஆயுத தொழில்நுட்பத்துக்கான ஒப்பந்தத்தை ரஷ்யாவுடன் செய்து அந்த ஆயுதங்களை பெற்று வருகிறது. இதனிடையில்தான் இந்திய விமானப்படையின் வலிமைக்கு வலிமை சேர்க்கும் விதமாக இப்போது ரஷ்யா மட்டுமே தன் வசம் வைத்திருக்கும் ஒயிட் ஸ்வான் எனப்படும் மிக ஆபத்தான குண்டுவீச்சு விமானமான TU-160 ரக விமானங்களை இந்தியாவிற்கு வழங்க சம்மதம் தெரிவித்துள்ளது. இந்த விமானம் தொடர்பாக சில தகவல்கள் நாம் பார்த்திருந்த சூழ்நிலையில் கூடுதல் தகவலாக இந்த விமானம் அவசியம் நம் வலிமை அதிகரிக்கும் தேவை என நமது விமானப்படை மத்திய அரசிடம் பல ஆண்டுகளாக வலியுறுத்தி வந்திருக்கிறது. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் ஒப்புதல் கிடைத்தும் உடனடியாக இதற்கான ஒப்பந்தம் செய்யப்பட உள்ளதாக பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது. ஒயிட் ஸ்வான் என அழைக்கப்படும் இந்த Jet-160 உலகின் அதிநவீன குண்டுவீச்சு விமானமாகும். இதை அடைவது விமானப்படையின் பலத்தை இரட்டிப்பாக்குவதாகும். ரஷ்யாவுடனான S-400 மற்றும் ஹைப்பர்சோனிக் ஆயுத தொழில்நுட்ப ஒப்பந்தத்திற்கு பிறகு இந்த ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கும் இடையே வளர்ந்து வரும் உறவை காட்டுவதாக கூறுகின்றார்கள். இந்த பாம்பர் ஜெட் ஒரு ஹைப்பர்சோனிக் கிளேட் ஆயுதம். இது டாப் லோட் TU-160 என்று அழைக்கப்படுகிறது. நேட்டோ இதற்கு பிளாக் ஜாக் என பெயர் வைத்து அழைக்கின்றது. இது 1987 சேவையில் நுழைந்து TU-160 கடற்படைகளுக்கு மிகவும் இன்றியமையதாகும். இது பலமுறை மேம்படுத்தப்பட்டுள்ளது. 2000 முதல் இந்த ஜெட் விமானத்தின் பல வகையான மின்னணு அமைப்புகள் நிறுவப்பட்டுள்ளனர். மேம்படுத்தப்பட்ட விமானத்தின் முதல் டெலிவரி December 2014 செய்யப்பட்டது. இந்தியாவிடம் இதுவரை எந்தவித குண்டுவீச்சு ஜெட் விமானமும் இல்லை. இந்த ஜெட் நமது நாட்டுக்கு கிடைத்தால் அதுவே முதல் குண்டுவீச்சு ஜெட் விமானத்தின் டெலிவரி ஆகும் என பார்க்கப்படுகிறது. குண்டுவீச்சு சிறப்பு விமானம் என்பது எதிரியின் பிரதேசத்திற்குள் எந்த சத்தமும் இல்லாமல் சென்று அமைதியாக குண்டுகளை வீசிவிட்டு திரும்ப முடியும். இது போன்ற விமானங்கள் நம்மிடம் இருந்தால் பாலகோட் போன்ற பல சம்பவங்களை மிக எளிதாக சமாளிக்கலாம். இந்த பாம்பர் ஜெட் விமானத்தால் அதிகபட்சமாக மணிக்கு 2220 கிலோமீட்டர் வேகத்தில் 40,026 உயரத்தில் பறக்க முடியும். இந்த ஜெட் விமானம் தரையிறங்காமல் தொடர்ச்சியாக 12,300 கிலோமீட்டர் தொலைவு வரை பறக்க முடியும். 177.6 நீளமுள்ள ஜெட் விமானம் 182.9 இறக்கைகள் மற்றும் 43 உயரம் கொண்டது. விமானத்தின் எடை 1.10 லட்சம் கிலோ ஆகும். இந்த குண்டுவீச்சு ஜெட் விமானம் 4 விமான பணியாளர்கள் மூலம் பறக்கிறது. ஒரு பைலட், ஒரு துணை விமானி, ஒரு பாம்பரடியர் மற்றும் ஒரு தற்காப்பு அமைப்பு அதிகாரியுடன் ஜெட் புறப்படும் என கூறப்படுகிறது. வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.